வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் செம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப்எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் கமா ஒய் சச் செட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என். இந்த என் வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x பி எ ரிலேஷன் ஆன் என். ஸோ கொடுத்துருக்கிற இந்த செட் வந்து ரிலேஷன் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டொமைன் அண்ட் கோ டொமைன், அப்புறம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷன் எல்லாமே ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது வந்து நம்ம இன்ட்ரோடக்டரி பார்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ரிலேஷனோட டொமைன் கோ டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபஸ்ட்டு டொமைன் என்ன அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ டொமைன் என்னன்னு தெரிகிறதுக்கு ரிலேஷனோட டெஃபினிஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற ஆர்டர்ட் பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எக்ஸ் வந்து டொமைன் எலிமெண்ட்டாக இருக்கும், அண்ட் இந்த செகண்ட் கோஆர்டினேட் ஒய் வந்து கோடொமைன் எலிமெண்ட்டாக இருக்கும். கொடுத்துருக்க டெஃபினிஷன் படி இந்த ரெண்டுமே ரிலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர்ட் பேர் வந்து அந்த ரிலேஷன் செட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது டொமைன் எலிமெண்ட், இது கோடொமைன் எலிமெண்ட் அப்படின்றதுனால இந்த எலிமெண்ட்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸுங்கிறது எதுலேருந்து வருது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தாலே போதும் நம்மளோட டொமைன் என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸுங்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்க, என்லேருந்து எடுத்திருக்காங்க, அது என்னது, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்மளோட டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டு முடிச்சிட்டா போதும். இதில் எக்ஸெட்ராங்கிறது இம்பார்ட்டன்ட், போடாமல் விட்டால் தப்பாயிரும். அதுக்கப்புறம் ஒய் வந்து கோடொமைன் எலிமெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒய்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு கோடொமைன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஒய் வந்து என்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒய்யும் நம்மளுக்கு என்லேருந்து தான் எடுத்தனால கோடொமைன் செட்டும் நம்மளுக்கு இதுவே தான், 1, 2, 3, 4. இனிமேல் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் வந்து நம்ம டெஃபினிஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது கோடொமைன் எலிமெண்ட்டை எழுதிடக்கூடாது. ஏன்னா டொமைனில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்க்கும் மேப் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. கோடொமைனில் உள்ள சில எலிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மேப் ஆகாமல் இருக்கலாம், அதாவது அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரீ இமேஜ் இல்லாத எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரேஞ்சில் வராது. எந்தெந்த எலிமெண்ட்லாம் ப்ரீ இமேஜ் இருக்குதோ அது மட்டும்தான் ரேஞ்சில் வரும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போட்டு தான் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டொமைன் வந்து 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா, கோடொமைனும் அதே தான். ஸோ 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. இப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸை நம்ம இங்கேருந்து எடுக்கணும், ஒய்யை நம்ம இந்த சைடில் கொடுக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒய் வந்து என்னவாக இருக்கும்னா 2 × 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் வந்து 2 இருக்கும்போது ஒய் வந்து 2 × 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் வந்து 3னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இதுலேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 1 வந்து 2 மேப் ஆகிருக்கு, 2 வந்து 4 மேப் ஆகிருக்கு, 3 வந்து 6 மேப் ஆகிருக்கு. ஸோ வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. டொமைன் நம்மளுக்கு வந்து ஃபைனைட் செட் இல்லை, இன்ஃபைனைட் செட் அப்படின்றதுனால இது வந்து போயிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு ரேஞ்ச் செட்டும் இதோட கம்ப்ளீட் ஆக போகிறது இல்லை. இருக்கக்கூடிய எல்லா ஈவன் இன்டீஜர்ஸும் இதில் வந்து ரேஞ்சாக வரப்போகுது. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6 எக்ஸெட்ரா. ஸோ இனிமேல் வந்து இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள டெஃபினிஷனை இதில் அப்ளை பண்ணி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் படி ஃபஸ்ட்டு வந்து டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் மேப்பாக இருக்கணும். ஸோ 1, 2 மேப் ஆகிருக்கு, 2 வந்து 4 மேப் ஆகிருக்கு, 3 வந்து 6 மேப் ஆகிருக்கு, இனி 4 வந்து 8 மேப் ஆகும், 5 வந்து 10 மேப் ஆகும், 6 வந்து 12 மேப் ஆகும். ஸோ எல்லா எலிமெண்ட்க்கும் நம்மளுக்கு இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ இன்னொன்று வந்து எல்லா எலிமெண்ட்க்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்கணும், இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் இதில் வரக்கூடாது. ஸோ அப்படி எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எஸ்
இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த சம நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டொமைனோட டெஃபினிஷன், கோடொமைனோட டெஃபினிஷன், ரேஞ்சோட டெஃபினிஷன், நம்ம ரிலேஷனில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி ஃபங்க்ஷனோட அந்த ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடலாம்.